என்று இரு அரக்கர்கள் அண்ணவரை வராகம் என்ற பன்னி அவதாரம் எடுத்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணையை கொன்றேன். என்ன கிழமை பிறந்தேன், எந்த நேரத்தில் பிறந்தேன் என்று தெரியுமா? ஒன்னு எப்படி உன் தாய் வயிற்றிலே நீ பிறக்கும் போது எப்படி பிறந்தாய்? நான் எங்க அப்பா அம்மாவும் ஊம் பண்ணி அவங்க எங்க அம்மா 10 மாசம் சுமந்து அதுக்கப்புறம் இடிப்பட்டு அடிப்பட்டு உடப்பட்டு அப்படி எதால பிறப்பாங்க? எதால பிறப்பாங்க? கட்டளை அது எப்படி அந்த கட்டளை எனக்கு வந்தது? என் தாய் ஆகிய தேவகி அம்மனும் என் தாய் மாமன் ஆகிய கமசபூபதியும் இருவரும் சென்ற நேரத்தில் ஒரு பெருத்த மாமரம் இருந்தது. ஓஹோ, பெருத்த மாமரம். மாமரம், அந்த பெருத்த மாமரம் ஒரு வருடத்துக்கு ஒரே பூதான். பெருத்த மாமரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பூதான். ஆமா, ஒரே பூக்கும் ஒரே கனி காய்க்கும். ஒரு ஒரு கனி தான் காய்க்கும். ஆமா, அதில் என்ன அதிசயம் என்றால் என்ன, அந்த ஒரு மாங்கனியை அரைத்து புசித்து விட்டால் பசி என்பதே கிடையாது. ஓஹோ, அந்த ஒரு மாங்கனியை அறுத்து பசித்து புசித்து விட்டால் பசி என்பதே கிடையாது. கிடையாது ஒரு வருடத்துக்கு. ஆமா, அப்படி இருக்க என் தாவியாகிய அதை கண்டு ஆசைப்பட்டு கேட்கின்ற வேலை என் தாய் மாமனாகிய கமசபூபதி அந்த மாங்கனியை அறுத்து தங்கள் தாய்க்கு கொடுக்க அந்த நேரத்தில் நவ முனிவர் என்று எழுந்து ஓடி வந்து அதே கம்சா அந்த மாங்கனியை நான் இருந்தக்கூடிய மாங்கனி அந்த மாதிரி அறுத்து உன் தங்கைக்கு கொடுத்ததினால் உனக்கு உன் தங்கைக்கு 8 பிள்ளைகள் பிறக்கும். ஓஹோ, 8 பிள்ளைகள் பிறக்கும். ஓஹோ, 8வது பிள்ளையால் உனக்கு மரணம். ஆடா, நீ எட்டாம் முறைப்பா. ஓஹோ, எட்டாம் முறை. அப்படி என்று தாபம் கொடுத்து விட்டு அந்த தவ முனிவர் சென்று விட்டார். சென்று விட்டார். பிறகு என்ன நடந்தது? என்ன நடந்தது? என் தாய் மாமனாகிய கமசபூபதி, என் தாய் தேவகி அம்மனையும், என் தாய் தந்தையாகிய வசுதேவரையும் சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். ஓஹோ, சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். ஆமா, சிறைச்சாலையில் அடைத்து விடுன. 8 குழந்தை, 7 குழந்தைகள் பிறக்க வேண்டியது. ஓ, 7 குழந்தைகள். ஆமா, அந்த குழந்தை பிறக்கின்ற வேளையில் ஆலை மணி ஓசை அடிக்க வேண்டும். ஓஹோ, அந்த 7 குழந்தை பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தால் ஆலை மணி ஓசை அடிக்க வேண்டும். ஓஹோ, கோயில் மணி அடிக்க வேண்டும். அடிக்க வேண்டும். ஓஹோ, 1000 அணிப்பெண்கள் அதற்கு காவல் புரிய வேண்டும். ஓஹோ, அது காவல் புரிய வேண்டும். ஆமா, குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் அதற்கு
சக்கரம் தண்ணி கொடுப்பது கிடையாது கிடையாது. கொண்டு போய் தாயிடம் கொடுப்பது, சமசனிடத்திலே கொடுப்பது, கொடுப்பது, என்ன செய்வது, காலை பிடிப்பது, பிடிப்பது, ஆதாயத்தில் எறிவது. இப்படியே எட்டு பிள்ளைகள், ஏழு பிள்ளைகளை மறித்து விட்டான் தாய் மாமனாக கமசாபூரி. ஓஹோ, ஏழு பிள்ளைகளை மறித்து மறித்து விட்டான் உங்க தாய் மாமன். ஆமா, நான் என்ன, நான் எப்படி பிழைத்தேன், எப்படி எட்டாவது பிள்ளையாக, எட்டாவது பிள்ளையாக, ஆவணி மாதம், ஆவணி மாதம், புதன் கிழமை, புதன் கிழமை இரவு, இரவு 12 மணிக்கு அஷ்டமி நட்சத்திரத்தில் நான் எட்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். ஓஹோ, அப்ப எட்டாம் போது அவரோட அம்மானுக்கு பிறந்த பையா பிறந்து என்ன செய்தேன், என்ன செய்வீங்க, என் தந்தையாகிய வசுதேவரை தட்டி எழுப்பி. ஓஹோ, தட்டி எழுப்புறீங்க. ஓஹோ, தட்டி எழுப்பி தந்தையே, தந்தையே, என்னை கொண்டு போய் ஆயர்பாடியிலே விட்டு விடுங்கள். ஓ, ஆயர்பாடியிலே விட்டு விடுங்க, விட்டு விடுங்கள். ஆயர்பாடியிலே என் தந்தையாகிய காளிகாதேவி, காளிகாதேவி பிறந்திருக்கிறார். ஓஹோ, காளிகாதேவி பிறந்திருக்கிறார். அன்னமலை கொண்டு வந்து இந்த சிறைசாலையிலே விட்டு விடுங்க, இந்த சிறைசாலையிலே விட்டு விடுங்க. எப்போதும் போல இந்த படிப்பெண்கள் எழுந்து வாடி பார்க்கின்ற வேலையிலே, வேலையிலே எப்போதும் போல கிழந்த பிறந்தது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையிலே கொடுக்கும் போது, கொடுக்கும் போது எப்போதும் போல ஆகாயத்தில் சொல்லிட்டு எரியின்ற வேலையில் என் தந்தையாகிய காளிகாதேவி என்ன தெரிவித்தாள், என்ன தெரிவித்தாள், அடே கம்சா, கம்சா, உன்னை மடிப்பதற்கு என் அண்ணன் கண்ணன், கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்ந்து கொண்டு வருகிறார், வருகிறார். உனக்கு என் அண்ணனால் கண்ணனால் மரணம் உனக்கு. ஓஹோ, என் அண்ணன் கருணனால் உனக்கு மரண மரணம் தான்டா. விட்டு விட்டு ஆகாயத்து மாட்டே தங்கை சென்று விட்டார், சென்று விட்டார். பிறகு என்ன நடந்தது, என்ன நடந்தது, ஏழு மணிக்காக வேண்டி ஐநூத்தி ஒன்று கொடுத்துள்ளார் அண்ணன் குடும்பத்திலே. யாரு இதோ வீரபுரத சுவாமி அமர்ந்து கொண்டு காமாட்சியம்மன் அமர்ந்து கொண்டு ஒருங்க பாதுகாக்க வேண்டும் என்று அம்மனை பிரதமே கோபால் கொடுத்துள்ளார் Bye.
பேஜையும் நூறு பேஜையும் இரண்டாவது நிலையத்தை சேர்ந்த அறிமுகம் அண்ணார் இந்த ஏழ்மலையாக நடிக்கக்கூடிய ஏழ்மலை அண்ணருக்காக வேண்டி நூற்றி ஒன்று கொடுத்துள்ளார். அண்ணர் குடும்பத்திலே குலதெய்வமாக விளங்கக்கூடிய வீரபத்ரன் சுவாமி அமர்ந்து கொண்டு ஒற்றுமையாக பார்க்க வேண்டும் என்று அந்த வீரபத்ரனை பிரார்த்தனம் செய்கிறது. அப்படி என்னுடைய சுயரூபத்தை காட்ட வேண்டும் என்று நான் என்ன செய்தேன்? என்ன செய்த? மண்ணை வாரி 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 வாரினால் உண்டேன். ஓஹோ, மண்ணை வாரி வாரி வாரினால் உண்டீங்க. ஓஹோ, என் அண்ணன் பலராமர் பார்த்து என் தாயாரிடத்திலே சென்று சொல்கின்ற வேளையில் என் தாயானது ஓடி வந்து என் வாயை திறந்து பார்க்கின்ற வேளையில் அந்த மாதிரி ஆயிரத்தி தண்டம் அந்த மூலமாகி 725 முதல் என் வாயினால் காமிச்சேன். ஓஹோ, என் அண்ணையானது என்ன செய்தது? என்ன செய்தது? திடீர் என்று மயக்கம் போட்டு மண்ணில் சாய்ந்தது. ஓஹோ, மயக்கம் போட்டு இன்றைய தினத்தில் என் தங்கையாகியா பார்வதி பார்வதி ராதாகாந்த முன்னிட்டு என்னை நினைத்து புலந்து கொண்டிருக்கின்றது.
ஒரு மரமாகி காயாகி கனியாகி பூவாகி Thank you.
நான் இருக்கிறேன். உன்னை செய்தவர் யாராக இருந்தாலும் சரியா விபரமாக எடுத்துரைத்தாயானால் சாதகமா இருந்தாலும் நான் அவனை கண்டதுடங்கள் ஆக்கி வருகிறேன் தங்கா. Yeah, I'm a man, 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 I
அவர் என்று தெரிவித்தாராம். அப்படி தெரிவித்த தருணத்தில் அந்த